வெல்கம் டு மிஸ்டர் பை சேனல். இப்போ நம்ம ஈசிஆர்ல இருக்கோம். எதுக்கு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தேர்ட் தமிழ்நாடு இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவலுக்கு வந்திருக்கோம். இந்த ஃபெஸ்டிவல் ஈசிஆர் திருவிடந்தை பீச்ல August 15 இருந்து August 18 வரைக்கும் நடக்குது. குளோபல் மீடியா பாக்ஸும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டூரிசமும் சேர்ந்து இந்த ஃபெஸ்டிவல நடத்துறாங்க. பிரான்ஸ், ஜெர்மனி, தாய்லாந்து, வியட்நாம் அந்த மாதிரி நிறைய நாட்டோட கைட்ஸ் இங்க பாக்கலாம். டைம் இங்கே 2:30 ஆயிடுச்சு. ஸோ உள்ள போயிட்டு கண்டினியூ பண்றேன். வந்தாச்சு. சுத்தி பாத்தீங்கன்னா கைட்ஸ் மட்டும் தான் இங்க பாருங்க, வேற லெவல்ல இருக்குது. செம்மையா, எவ்வளவு பெரிய கைட்ஸ் எல்லாம் நான் பார்த்ததே இல்லை. Get you with the evil voodoo, got me coming back for more even when I've been screwed. Dolls full of pins, pierce my heart straight through. I got issues in my head, I like you in my bed, but you keep me on red. Oh, everything is like a test, I better not text or I'll come off desperate. But if I lay down and I play dead and I stay dead, baby you'll get sick of being the monster out of my head, under my bed. எவ்வளவு கூட்டம் இருக்கும்னு எதிர்பார்க்கவே இல்ல. வண்டி ஒரு இடத்துல பார்க்கிங்ல கூட எவ்வளவு ரஷ், வண்டி ஓடுறது கூட இடம் இல்ல. டிஃபரெண்ட் டிஃபரெண்டா இருக்கு. கைட் எல்லாம் மீன் மாதிரி இருக்கு, அந்த சைடு பஃபலோ மாதிரி இருக்கு. இங்கே சுற்றி பார்த்தா எவ்வளோ கைட் இருக்கு. இப்போ நம்ம ஒரு பெரிய மீன் கைட்டுக்கு கீழே வந்து நின்றுட்டு இருக்கோம். இப்போ ஒரு பெரிய கைட்டு விடுறதுக்கு எத்தனை வந்திருக்காங்க அப்படியே பார்க்கலாம், எப்படி தான் இதை விடுறாங்கன்ட்டு. இந்த கைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பறக்க விட போகிறாங்க. எவ்வளோ பெரிய கைட்டு எப்படி பறக்க விட போகிறாங்க தெரியல. அவ்வளோதான், அசால்ட்டாக பறகுதுல்ல, வேற லெவல். ஃபாரினர்ஸ்லாம் கூட இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தான் இந்த கைட்லாம் விடுறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மீன், அங்கே வந்து புழு மாரிலாம் ஒரு கைட்டு பறகுது. ஏன்னா ஒரு செட்டிங் பண்ணியிருக்காங்க. இந்த பெரிய கைட்லாம் வந்து உடலை கயிறில் மட்டும் கட்டி விட்டுடுறாங்க, அது காத்தடிக்கும் போது மட்டும் பறகுது. இல்லைன்னா அப்படியே கீழே பாருங்க, இந்த மாதிரி படுத்துருது. பார்த்துனே இருங்க, காற்று குஞ்சு அடிச்சா போதும் அப்படியே பறக்க ஆரம்பிச்சிடுது. சின்ன சின்ன கைட்டுங்க மட்டும் அவங்க வந்து நம்ம எப்பயுமே காத்தாடி விடுற மாதிரி விடுறாங்க. சீத்தோ சிப்ஸில் ஒரு சீத்தா வரும், அந்த கைட்டு இது. அப்படியே பக்கத்தில் பார்த்தா ஒரு ஃபிஷ்ஷு இது. இந்த ஃபிஷ்ஷு பேர் என்னன்னு தெரில. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைட்ஸ்லாம் இங்கே. அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தா ரோஸு, அப்புறம் அக்டோபஸ்லாம் இருக்கு. ஃபாரினர்ஸ் வந்து இங்கே இவங்க தான் கைட்டை வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்லேருந்து எத்தனை வந்து விடுறாங்க. இங்கே பயங்கரமாக இந்த பெரிய கைட்டுக்கு போராடிட்டு இருக்காரு இவர். அடிக்கிற வெயிலில் பாவம் அவங்கெல்லாம். பார்த்தீங்கன்னா மேலே வந்து டிராகன் கைட் இருக்கு, அதுக்கு பின்னாடி வந்து ரோஸ் மாதிரி, அந்த டிப்பான்சி மாதிரி எல்லா கைட்டுமே இருக்கு இங்கே. இங்கே வந்து கிட்ஸ் மட்டும் தான் என்ஜாய் பண்ணணும்னு இல்லை, ஏஜ் லிமிட்டே கிடையாது. யார் வந்தாலும் இங்கே பயங்கரமாக என்ஜாய் பண்ணலாம். ஏன்னா வந்து கைட்னா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். பட் வந்து இந்தமாரி கைட்ஸ்லாம் எல்லாருக்கும் இன்னும் ரொம்ப பிடிக்கும். ஆனால் இங்கே வந்து பயங்கரமாக வெயில் அடிக்குதுப்பா, நிற்க கூட முடியல, ரொம்ப வெயில். இன்னைக்கு நாங்கள் வந்து தெரியாமல் மழை பெஞ்சிரோன்ட்டு ரெயின் கோட்டு மட்டும் எத்தனை வந்துட்டோம், கொடை எத்தனை வந்துருக்கணும் போல. எவ்வளோ வெயில் அடிக்குது. இப்ப பாத்தீங்கன்னா டைம் வந்து 4:30 கிட்ட ஆயிடுச்சு. என் பேச பார்த்தாலே தெரியும், அம்மா வெயில். உங்க வீட்டுல இருந்தே அம்பர்ல எத்தனை வந்துட்டு இருக்கணும், நான் தான் வந்து மிஸ் பண்ணிட்டேன்.
பட் வந்து நாங்கள் வந்திருந்த டைமோட இப்போ வந்து டபுள் மடங்கு வந்து கூட்டம் வந்துடுச்சு, ஃபுல்லாக பின்னாடி ஃபுல்லாக கூட்டம். பட் வந்து 5:00 to 6:00 தான் எல்லா கைட்டும், பெரிய பெரிய கைட்லேருந்து எல்லாமே வந்து விடுவாங்களாம். போன வாட்டி வந்து 150 கைட் கிட்ட விட்டுருக்காங்க, இந்த வாட்டி 300 கைட் கிட்ட விட்றாங்க. இந்த ஃபெஸ்டிவல் நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா 3வது வாட்டி நடக்குது, பட் நம்மளுக்கு 2 வாட்டி நடந்தது தெரியவே இல்லை, இந்த வாட்டி தான் தெரிஞ்சுது. அது மட்டும் இல்லாமல் பாஸ்ட் 2 இயர்ஸாக வந்து இந்த கைட்டு விடுற இடத்துல வந்து அதுவே பண்ணல. பட் இந்த இயர் பார்த்தீங்கன்னா கைட்டு விடுற பக்கத்துலேயே நம்ம போய் நிற்கிற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. Silhouettes of you are like a taunt. Never really know just what you want. With you I don't ever feel calm. I can feel the sweat inside. இப்ப பாத்தீனா ஒரு பெரிய ஃபிஷ் ஒன்னு பறக்க விட போறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நானும் ஒரு 1 ஹவரா பாத்துறேன், அதுக்கு செட் பண்ணிட்டே இருந்தாங்க, இப்போ பறக்க விட்டாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய கைட்ஸ்லாம் வந்து ஈவினிங் 5 to 6 வந்து ஃப்ளை பண்ணுவாங்களாம். எடுக்கிறதுக்கு என் தம்பியை கூட்டிட்டு வந்தேன், அவன் வெயில் தாங்க முடியாம ஒரு ஓரமா போய் உட்காந்துட்டான். ஸோ 5:00 வீடியோவை கண்டினியூ பண்றேன், கொஞ்சம் வெயில் போயிட்டோன்னே. You don't ever wanna give me wings. You don't ever wanna set me free. You know I'm addicted to you and it's twisted you. டைம் வந்து 5:00 ஆயிடுச்சு, செம்ம கூட்டம் ஆயிடுச்சு, செம்ம ரஷ். ஒரு 1 ஹவரா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நிழல்ல போய் உட்காந்துட்டேன், அதால தான் இப்போ ஃபேஸ் புஞ்சனாச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. எவ்வளோ நேரம் பறந்துருந்த கைட்ஸ் எல்லாம் கீழே இறக்கிட்டு இப்போ ஒரு செட் ஆஃப் கைட்ஸை வந்து மேலே ஃப்ளை பண்ண வைக்கிறாங்க. ஃபாரினர்ஸ்லாம் அடிக்கிற வெயிலில் பிங்க் கலரில் ஆயிட்டாங்க. சென்னையில் இருக்கவங்க இந்த ஒரு வீக்கெண்டை டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ஈவெண்ட் இது. நேரடியாக வந்து டிக்கெட் எடுக்கிற மாதிரினா 250 பர் ஹெட் சார்ஜ் பண்ணுறாங்க. இதே ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரினா 200 சார்ஜ் பண்ணுறாங்க. பட் மணிக்கு வந்து இந்த பிளேஸ் கண்டிப்பாக செம ஒர்த்து. இந்த ஃபெஸ்டிவலில் கைட் ஃப்ளையிங் மட்டும் இல்லை, பக்கத்தில் எக்ஸிபிஷன் போட்டு நிறைய ரைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஷாப்பிங் பண்ணுறதுக்கு நிறைய கடைங்க இருக்குது, சாப்பிட்றதுக்கு நிறைய கடைங்க இருக்குது. 7:00 மியூசிக் கான்சர்ட் வேறு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. டைம் கரெக்டாக 6:00 ஆக போகுது, அதனா போய் சாப்பிட்டுட்டு அப்படியே மியூசிக் கான்சர்ட்ல இடம் பிடிக்க போறேன். இங்க இருக்கிற ரஷ் மொத்த ரஷ்ஷும் அங்கதான் வரும், 6:00 to 7:00 ஆயிடுச்சுன்னா. ஸோ நம்ம இப்படியே போயிட்டு இடம் பிடிச்சிட்டா கரெக்டா இருக்கும். வியட்நாம் கைட்ரஸோட ஸ்டன்ட் ஃபைட்ஸ்